Hi, hello guys, ellarkum vanakkam. Welcome and welcome back to High Universe YouTube channel. In the video, நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்குறது சூப்பரான வேலை வாய்ப்பு தாங்க. இந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து சூட்டபிளா இருக்கக்கூடியது and எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாவும் வந்து செய்யக்கூடிய வேலை வாய்ப்பு தான். சோ மசாலா வகைகளை வந்து பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வேலை வாய்ப்பு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலீடு எல்லாமே கிடையவே கிடையாது. இந்த வேலை வாய்ப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பெனிக்கு போயிட்டும் வந்து செய்யலாம், வீட்டில் இருந்தும் செய்யலாம். இதில் உங்களுக்கு ரெண்டு விதமான வேலை வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வேலை வாய்ப்பில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10,000 அதிகபட்சம் 20,000 அதுக்கு மேலே கூட உங்களால் வருமானத்தை சம்பாதிக்க முடியும். ஸோ இவங்க ஃபிக்ஸடாகவும் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க அண்ட் நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சேலரி வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து வேலை பார்க்குறதுக்கும் கம்பெனிக்கு போயிட்டு வேலை பார்க்குறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து எந்த மெத்தடில் நீங்கள் வந்து வேலை பார்க்க விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ வீடியோக்குள்ளே எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வேலை வந்து விருப்பம் இருக்கோ அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் எனேபிள் ஆகிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரியான பேக்கிங் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ மசாலா வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மிளகு, ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்த மாதிரியான பேக்கிங் வேலை வாய்ப்பை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருவாங்க. அதை தான் நீங்கள் வீட்டிலேருந்து படியே வந்து பேக்கிங் பண்ணி தரப்போகிறீங்க. ஸோ இந்த ஒரு பேக்கிங் ஜாப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பேக்கிங் தான், சரிங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த வேலை வாய்ப்பை பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக கம்பெனிக்கே போயிட்டு வேலை பார்க்க விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டை இவங்க அனுப்புறதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக அங்கே போயிட்டு வேலை பார்க்குறது கூட இவங்க வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது முன்னுரிமை அதிகமாக வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து ப்ராடக்ட்டை வந்து ஒன் பை ஒன்னாக இவங்க சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக, ஸோ நிறைய பேர் வந்து வில்லிங்காக வந்து கம்பெனிலே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து சூட்டபிளாக இருக்கும், ஸோ அதுதான் என்னால் கரெக்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜாப் கொடுக்குறாங்க. ஆர் நீங்கள் கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முதலீடுலாம் கிடையாதுங்க. ஸோ ஃப்ரீயான ஜாப் தான், அதனால் நீங்கள் 1 ரூபாய் கூட இதில் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து யோசிக்கக்கூடிய விஷயம் இது தான், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கணும், எந்த ஜாபாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறது. அதே மாதிரி தான் இந்த ஜாப்லேயும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான பேமெண்ட்டும் இதில் வந்து பே பண்ண வேண்டாம். உங்களுக்கு கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து மசாலா பேக்கிங் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அதாவது மசாலா பொருட்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன பாக்கெட்டில் வந்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, 5 ரூபா பாக்கெட், 10 ரூபா பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பாக்கெட் தான் நீங்களும் வந்து போட போகிறீங்க. ஸோ ஒவ்வொருத்திலையும் என்னென்ன அளவுகள் வைக்கணும், என்னென்ன வகைகளை வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 2 டைப்பில் வந்து இருக்குது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது அண்ட் ஒர்க் ஃப்ரம் கம்பெனியும் இருக்குது. இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 10,000 அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டை அவங்க சொல்கிற டைமிங்குள்ளே கரெக்டாக நீங்கள் முடிச்சு கொடுத்துருக்கணும். அப்படி நீங்கள் ஒருவேளை சரியாக முடிச்சு கொடுக்கல, பேக்கிங்கில் ஏதாவது டேமேஜ் இருக்குது, சரியாக பேக் பண்ணலை, அந்த அளவுகள் சரியாக இல்லை, ஸோ ஒர்க் கொடுக்குறதுக்கு டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க பேக்கிங் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்டை தரமாட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக உங்களோட ஒர்க்கை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒர்க் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இதே இது ஒர்க் ஃப்ரம் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி 4 to 5 hours வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதுலேயே உங்களுக்கு பிரேக் டைம்ஸ் எல்லாமே வந்து கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அவங்களே அங்கே கம்பெனிலே பார்த்தீங்கன்னா அப்படியே மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை அப்படியே நீங்கள் வந்து பேக் பண்ணி, அதாவது பேக்கெட் போட்டு அப்படியே நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாகவே பார்த்தீங்கன்னா இவங்க 25,000 கொடுக்குறாங்க.
ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து மினிமம் 10,000 அது நீங்கள் பேக் பண்ணுறதை பொறுத்து கிடைக்கும். பட் ஆனால் கம்பெனியில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாகவே வந்து 25,000 கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பேக்கிங் பண்ணாலும் போடணும், ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஒர்க் இருக்கு அப்படின்னா அந்த ஃபைவ் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணிங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வருமானம். அப்படிலாம் கிடையாது, ஃபிக்ஸடாகவே உங்களுக்கு 25,000 கொடுப்பாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை நீங்கள் வந்து வேறு ஒரு ஏதாவது ஊர்லேருந்து நீங்கள் விலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கும் சரி ஃபுட்டுக்கும் சரி இவங்களே பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதே மாவட்டத்தில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து ட்ராவல் அலோவன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கான ட்ராவல் அலோவன்ஸும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ணும்போது உங்களுக்கு லோ பெனிஃபிட்ஸாக வந்து கிடைக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லிவிட்டு, ஸோ கரெக்டான அளவுகளில் நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேலரியும் உங்களுக்கு சொல்லிவிட்டு, இந்த ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வயது வரம்பு வந்து 25 வரைக்கும் இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே 25 அதுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஜாப் வந்து கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, அப்புறம் லேடிஸ் ஜென்ஸ் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க அண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஜாப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 5,000-6,000 அந்த மாதிரி ஒரு மந்த்லி சேலரி கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் தான். அண்ட் இதில் எப்படி நாங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஜாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா மதுரை மாவட்டத்தில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மக்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது பக்கத்தில் ஏதாவது தேனி திண்டுக்கல் இல்லை திருச்சி ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து நான் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி கூட ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் அதிகமாகவே வந்து கிடைக்கும். அதனால் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை முழுசாக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே மதுரையில் தான் இந்த கம்பெனி இருக்குது. ஸோ இவங்களே பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் உள்ளவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதையும் நான் சொல்லிட்டேன், ஓகே. டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஃபைனலாக இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், ஓகே கைஸ்? இப்போ நம்ம ஜாபுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கம்பெனியோட இமெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க, அதில் தான் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வந்து அப்ளை வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற கம்போஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான ஜாப்லேயும் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெயில் எப்படி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் கிளியராக இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வீடியோவை முழுசாக பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, மெயில் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறது தெளிவாக புரியும், சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் பாதி பார்த்தா கூட அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த அப்ளை பண்ணக்கூடிய ஆப்ஷனை தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல நம்மளோட இமெயில் இருக்கும், டூ அப்படிங்கிற இடத்துல கம்பெனியோட மெயில் வந்து என்டர் பண்ணிக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கம்பெனியோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் அதான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே போயிட்டு மெயில் எடுத்துக்கணும். லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். அப்படி தெரியலை அப்படின்னாலும் அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் கம்பெனியோட மெயிலை என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கம்பெனியோட மெயிலை வந்து என்டர் பண்ணிவிட்டேன். ஸோ மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கரெக்டாக வந்து இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு மெயில் வந்து கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் கீழே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஏஜ் லிமிட், தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஜெண்டர் என்டர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது ஜாபில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஸ்டேட், அதுக்கப்புறம் உங்களோட பின்கோடு, நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்களா, அல்லது பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் கம்பெனியாக வந்து விருப்பப்படுறீங்களா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆர் ஒர்க் ஃப்ரம் கம்பெனி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெயிலை சென்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு ஒர்க் ஃப்ரம் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் விருப்பப்படுறவங்களுக்கு முன்னுரிமை அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னா தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதையும் நான் கிளியராக சொல்லிவிட்டேன். அண்ட் விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன், தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா ட்ரை பண்ணுங்கள், அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.